ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் ஸ்ரீராம் டெலரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான மாடல் ப்ளவு அதை எவ்வளோ அழகா சூப்பராக கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுங்கிறதை இப்போ இந்த வீடியோ வாங்க வீடியோக்கு போய் சூப்பராக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாடல் ப்ளவுஸை தான் சூப்பராக நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் சரி இந்த ப்ளவுஸை எவ்வளோ பொறுமையாக சூப்பராக தைக்கலான்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுவும் இந்த ப்ளவுஸுக்கு வந்து அறநூறுவாயிலிருந்து எழுநூறுவா வரைக்கும் வாங்கலாம் அது நம்மளோட திறமையை பொறுத்து இருக்குது இப்போ பார்த்திங்கன்னாக்கி நான் வந்து லைனிங் பீஸில் மட்டும் தான் களத்தை வெட்டி வச்சுருக்கிறேன் ரோஸ் கலர் வந்து ப்ளவுஸ் பீட்டு இந்த சேண்டல் கலர் வந்து நம்ம சேலையோட கலரு தான் இப்போது இதை வந்து நான் கொஞ்சமாக வெட்டி ஒட்டு கொடுத்து வச்சுருக்குறேன் சதுர பீஸாக இதை தான் வச்சு இப்போ நம்ம தைக்க போகிறோம் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க இதை நம்ம ஒட்டு கொடுத்துருக்குறோம் நடுசுல உள்ள ஜாயிண்ட்டை நம்ம தைச்சி முடித்த பிறகு கடைசி நம்ம அந்த தையலை மட்டும் பெருத்துக்கலாம் இப்போ இதில் மட்டும் களத்தை நம்ம ரவுண்ட் அக்கா அடித்து திருப்பிக்கலாம் ஃபஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் சேலையோட துணியில் சட்டைப்பிட்டு இருக்குது இல்லையா சேலையோட துணி தான் சாண்டல் கலரு சட்டை ரோஸ் கலர் துணியில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீட்டமாக கோடு போட்டு கட் பண்ணி ஓரமாக தச்சு அதை மாற்றி எடுத்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இப்போ இங்கே இருங்க நீல பீஸாக எடுத்துருக்குறேன் இந்த ஃபுல்லாக துண்டு பீஸை ஃபுல்லாக ஒட்டு கொடுத்து வச்சுட்டேன் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள் இப்படி அடித்து இப்படி தான் அடிக்க போகிறேன் அப்படியே அடித்து நம்ம எப்போது ரோப்புக்கு திருப்புற மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் நான் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரெண்டு இஞ்சி கேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன் அவ்வளோ பீஸையுமே நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து குட்டி சாக்லேட்டுக்கு தேவைப்படும் நம்மளுக்கு அதனால் இதை நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிடுதேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்குறேன் இதில் பார்த்திங்கன்னாக்கி இதில் எப்படி நம்ம சாக்லேட் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஊசி வச்சு அப்படியே குத்தி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம பூ கெட்டுவோம் இல்லையா அப்படியே சுற்றி வச்சு முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு முடிச்சுனான்னு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இந்த பாசி இருக்கு இல்லையா பாசியை கொடுத்துக்கிட்டு அப்படியே குத்திட வேண்டியது தான் அதுக்கப்புறம் மறுபடி குத்தின இடத்துலருந்து வந்து மறுபடியும் அந்த பாசிக்குள்ளோடி விட்டு அது மாதிரி இந்த உரத்துலேயே நம்ம குத்தி எடுத்துக்கலாம் அப்படியே எல்லா பீஸையுமே இப்போ நம்ம வச்சு தச்சு எடுத்துட்டோம்னாக்கி பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் என்ன கொஞ்சம் வேலைப்படாதான் இருக்கும் ஆனால் ப்ளவுஸ் வந்து பார்க்க ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துடலாமா இங்கேருந்து இப்படி தைச்சிட்டு இப்படி வச்சு கொடுத்து எடுத்துக்கிட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து சாக்லேட்டை குட்டி சாக்லேட்டை தைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம கழுத்தை மட்டும் அடித்து திருப்பி வச்சுருக்குறோம் இல்லையா இதை அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்றரை இஞ்சி வித்தியாசத்தில் டேப் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஒன்றரை இன்ஜி கேப்பில் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே தொடர்ந்து மார்க் பண்ணிக்கிட்டு எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த உரத்தில் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த உரம் அந்த சோல்ட்ரு வரைக்கும் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிட வேண்டியதான் ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச்சிக்கு மார்க் பண்ணி பார்த்தேன் அப்போ நம்மளுக்கு வந்து சரியாக வராது அப்படின்னு தோணிட்டு அதனால் ஒரு ஒன்றரை ஒரு ஒன்றே முக்காலே போதும் நம்மளுக்கு அதாவது சோல்ட்ரு வந்து நம்ம கம்மியாக வச்சுருந்தா இதை விட கம்மியாக தான் வைக்க வேண்டியிருக்கும் சோல்ட்ரு அகலமாக இருந்தால் இதையும் நம்ம அகலமாக வைக்கலாம் பாருங்கள் இப்படி தான் அப்படியே வந்து நம்ம நெலிக்கவே வேண்டாம் அப்படியே நம்ம ஒன்றரை இஞ்சி வைச்சாலும் சரி ரெண்டு இஞ்சி வைச்சாலும் சரி அதே கணக்கில் நம்ம கீழே வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே தொடர்ந்து எடுத்து கோடு மட்டும் மார்க் பண்ணி வச்சு வரைஞ்சி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம நடுசில் வந்து பெரிய சாக்லேட் வைக்க போகிறோம் சைடில் ஃபுல்லாக குட்டி குட்டி சாக்லேட்டாக வைக்க போகிறோம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் ப்ளவுஸை பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போ இதுலேயும் நம்ம இந்த கோடு போட்டிருக்கேன்ல அதுலேயும் ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் ஏன்னா இதில் தான் நம்ம நடுசில் வந்து பெரிய சாக்லேட் வைக்க போகிறதுனால நம்ம வந்து அளவு வந்து கரெக்டாக வச்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நல்லாவே இருக்காது நம்மளுக்கு சின்ன சட்டையாக இருந்தால் சிம்பிளாக வச்சுக்கலாம் பெரிய கொஞ்சம் நார்மலாக ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய சட்டையாக இருந்தால் நம்ம அதுக்கு தக்கன மாடல் வச்சுக்கலாம் இது ரொம்ப சின்ன சட்டை தான் அதனால தான் நான் இப்படி வைக்கிறேன் இப்போ நான் மார்க் பண்ணதுக்கு மேலே தச்சுக்கிட போகிறேன் தைச்சிட்டு அப்படியே கீழே வரைக்கும் தச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பீஸை வெட்டி தூரம் எடுத்துடலான்னு பார்த்தாச்சு அப்படியே தொடர்ந்தாலும் தச்சுக்கலாம் அந்த கோட்டுக்கு மேலே தைச்சா போதும் அப்படியே இந்த உரத்துலருந்து அந்த உரத்து வரைக்கும் சூப்பராக தச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில் போட்டிருக்க கோட்டில் தான் தைக்கிறோம் உள்ளே இருக்கிற கோட்டில் தைக்கல பிறகு பார்த்துக்கலாம் இங்க பாருங்கள் தச்சி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க பீஸை நான் வெட்டி எடுத்துறேன் நான் பையன் பொறுமையாகவே இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம தைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த பாசி எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எவ்வளோ கேப் விடுறோமோ அந்தளவுக்கு தொடர்ந்து இதில் வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம் தைச்சி முடிச்சிட்டேன் இதே மாதிரி இந்த உரத்துலையும் இப்போ பார்த்திங்கன்னா நடுசில் வைக்கிறதுக்கு இஞ்சு நீளோ நாலு இஞ்சு அகலத்தில் பீஸை எடுத்துக்கிட்டு சதுரமாக சுற்றி அடித்து விட்டுக்கிட்டு துணியை வந்து சுருக்கிட்டேன் சுருக்கிக்கிட்டு நம்ம சின்ன சாக்லேட் போட்ட மாதிரி தான் நடுசில் முடிச்சு போடுறேன் முடிச்சு போட்டுட்டு நடுசில் ஒரு பட்டன் மட்டும் வைக்கிறேன் பாருங்கள் அழகாக வச்சு அதை வந்து சென்ற கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம அதுக்கு நடுசில் வச்சு விட்டுடலாம் வச்சு விட்டுட்டு நம்ம லேஸை சூப்பராக வச்சு விட்டா அழகாயிரும் இப்போ இந்த உரத்தில் நம்ம அழகாக வச்ச மாதிரி அந்த உரத்துலேயே அழகாக வச்சு ரெண்டு சைடு தைச்சி விட்டாச்சு இப்போ பாருங்கள் நடுசில் வச்சு தைக்கும் போது இன்னும் அழகாக இருக்கும் இது தைச்சி விட்ட பிறகு ரொம்ப நீட்டாக அழகாக வந்துவிட்டால் இதுக்கு மேலே இனிமேல் நம்ம லேஸ் ஒர்க் மட்டும் வச்சாக்கி ரொம்ப அட்டகாசமாக ஆயிரும் சட்டை அவ்வளோதான் முடிஞ்சது பார்க்க இப்போ சூப்பராகிட்டு ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் கூட இவ்வளோ கிராண்டாக அழகாகிட்டு இங்கே பாருங்கள் இந்த லேஸ் வந்து பெரிய லேஸ் தான் ஏன்னா பெரிய லேஸ் வைச்சா பட்டை லேஸ் வச்சா மட்டும்தான் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ நம்ம ஒடுக்கமான உள்ள லேஸ் வச்சுருந்தாக்கி தும்பு தும்பாக வந்துடும் அதனால் இப்படி வச்சுக்கிட்டாக்கி நம்மளுக்கு தும்பு வராது இப்போ நான் அந்த பெரிய லேஸ்லேயே கொஞ்சோண்டு மடக்கி இப்படி அடிக்கிறேன் ஏன்னா ரெண்டுமே மேட்சிங்காக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் இதை விரிவாக இருந்ததுனாக்கி நடுசில் பாசி வைக்கிறதே தெரியாது நல்லாவே இருக்காது அதனால் நான் இப்படி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நடுசுலையும் ஒரு பார்ட்ரு மாதிரி இந்த லேஸை வச்சு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த பக்கமும் நான் சேர்த்து அடித்து விடுறேன் அடித்து விட்டே அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஆகிட்டா ரோப்லாம் வச்சப்பறம் ரொம்ப ஆகிட்டு பார்த்தீங்களா சட்டை நடுசில் உள்ள தையலை மட்டும் நம்ம பிரித்து விட்டுட்டாக்கி சூப்பராயிரும் இதை நான் பிரித்து விட்டுட்டேன் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீராம் டெய்லரிங்கில் ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப சூப்பராக நடந்துகிட்ருக்கு இதில் நீங்களும் சேர்ந்து என்கிட்ட தையல் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கி கீழே இருக்க கான்ட்ராக்ட் நம்பரை நீங்கள் என்னை கூப்பிட்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னாக்கி நான் எந்த டயத்தில் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்கள் கிட்ட தகவல் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்க இந்த நம்பர் தான் சரி நம்ம டெய்லரிங் கிளாஸ் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் சேரலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி விடுங்க சரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மாட்டாட்டா பாய்